என்னோட லைஃப்ல ஏன் இவ்வளவு தடங்கள், இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு? என்னோட கோலை நோக்கி போகணும்னா நான் என்னெல்லாம் பண்ணணும்? இந்த வருஷம் எப்படியாச்சும் வந்து கோலை வந்து அச்சீவ் பண்ணிடணும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. பார்க்கலாமா? ஹலோ கைஸ், என் பேர் வந்து ஹரி ஸ்ரீகாந்தன். நம்மளோட லைஃப்ல நிறைய தடங்கள் வந்து வரும். இப்போ நம்ம நியூ இயர்போது ஒரு ரெசல்யூஷன் போவோம், எப்படியா இந்த வருஷம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து ஜிம்முக்கு போவோம், அதுக்கப்புறம் போகிறது வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ரொம்ப ஆசையாக வந்து பண்ணின்னு இருப்போம், அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் பார்த்ததுக்கப்புறம் டயட் வந்து அரோகராக. அதே மாதிரி நிறைய வந்து கோல் செட் பண்ணுவோம், ஈலான் மஸ்க் மாதிரி ஆனோ, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஆகுதுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் காலையில் அலாம் வச்சுட்டு அந்த அலாமுக்கு வந்து எழுந்துக்காம நாள் ஃபுல்லாக புலம்பின்னு இருப்போம், ஒரு ஆங்ஸைட்டிலேயே வந்து சுற்றி இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுன்றது வந்து தெரியும், ஆனால் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பார்த்த மூவியே திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி அதே சீன் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தருக்கான், அவன் வந்து எப்போ வெண்பொங்கல் பண்ணாலுமே கரெக்டான அளவுக்கு இஞ்சி போடுவான், கரெக்டான அளவுக்கு வந்து பச்சைமிளகா போடுவான். அதாவது 12 மிளகுனா 12 மிளகு தான் வந்து போடுவான். ஆனால் அவன் எப்போ வெண்பொங்கல் பண்ணாலுமே சூப்பராக வந்து பண்ணுவான். அது காரணம் தெரியுமா? அவன் கரெக்டான ரெசிபி ஃபாலோ பண்ணுறதுனால தான். ரெசிபினா என்ன? செய்முறை. அதே மாதிரி நீங்கள் நல்ல ஷேப்பில் இருக்கணும்னாலும் சரி, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னாலும் சரி, நீங்கள் நினச்ச மாதிரி கரியர் போகணும்னாலும் சரி, நீங்கள் கரெக்டான ரெசிபியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரேடாலியூன்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கீ டு குட் ரிசல்ட் இஸ் அ குட் சக்ஸஸ் ரெசிபி. இதெல்லாம் நான் ஏன் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் தெரியுமா? எப்படி வந்து சக்ஸஸ்க்கு வந்து ஒரு ரெசிபி இருக்கோ, அதே மாதிரி உங்களோட ஃபெயிலியருக்கும் ஒரு ரெசிபி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி நிறைய பேர் வந்து உங்களை வெறுக்கிறாங்க, இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஜாப் ரொம்ப நாளாக கிடைக்கலன்னா, நீங்கள் ஒரு தப்பான ரெசிபி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. தப்பான ரெசிபினா என்ன? பண்ண தப்பியே திருப்பி திருப்பி வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் என்ன லேக்கிங்னா, என்ன குறைவுனா, உங்களோட லைஃப்பில் அவேர்னஸ் இல்லை, அதாவது விழிப்புணர்வு இல்லை. நம்மளோட லைஃப்பில் இந்த விழிப்புணர்வு, அதாவது இந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் நம்ம தப்பு தப்பான ரெசிபிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். இப்போ ஓஷனில் வந்து ரெண்டு சின்ன ஃபிஷ் வந்து அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு, ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய ஃபிஷ் வந்து வருது, அது வந்து நின்றுட்டு அது என்ன சொல்லுதுனா, ஹலோ கைஸ், நீங்கள் தண்ணி வந்து சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்லுது. உடனே இந்த ரெண்டு சின்ன ஃபிஷ் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் வந்து இன்னொரு ஃபிஷ்ட்டு வந்து கேட்குது, தண்ணினா என்ன? அதாவது இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுக்கும் நம்ம வந்து தண்ணியில் இருக்கோன்றதே வந்து தெரியல. அதே மாதிரி தான் நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்து இருக்கும், ஆனால் அதை உணராமே நம்ம வந்து வாழ்ந்துருப்போம். ரேடாலி வந்து என்ன சொல்கிறாருன்னா, ட்ரூத் இஸ் த எசென்ஷியல் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி குட் அவுட்கம். அதாவது எந்த ஒரு நல்ல முடிவுக்கும் உண்மைதான் அடிப்படை. இப்போ 2021 உங்களோட சேலஞ்ச் என்னவாக இருக்க போகுதுன்னா, நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிட்டு என்ன மாதிரி தப்பான ரெசிபி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், என்ன மாதிரி தப்பான பேட்டர்ன்ஸ் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த 5 AM புக்கு படித்ததுக்கப்புறம் நான் ஒரு 66 வந்து காலையில் 5 AM எழுதணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் ஒரு 33 வந்து எழுந்தேன், அதுக்கப்புறம் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 18 எழுந்தேன், அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஃபெயில் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல, செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி தப்பான ரெசிபி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கும்போது 3 பண்ணேன். முதல்ல வந்து தூங்கும் போது கையில் மொபைலோடு வந்து தூங்க போனேன். 2 வந்து ஒரே நேரத்தில் டெய்லி வந்து பெட்டுக்கு போகல. 3 வந்து நல்ல ஒரு ஹெவி டின்னர் சாப்பிட்டு வந்து நான் தூங்க ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களே நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன தப்பான பேட்டர்ன்ஸ் வந்து உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கு இந்த 2 வந்து நீங்கள் வந்து உங்களை கேட்டுக்கோங்க. கூகுளோட சிஇஓ வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? வி ரன் திஸ் கம்பெனி ஆன் க்வெஸ்டன்ஸ் நாட் ஆன்சர்ஸ். ஸோ அந்த கேள்வி கேட்குறதுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல் க்வெஸ்டன் நீங்கள் வந்து என்ன கேட்கணும்னா, என்னோட லைஃப்பில் என்ன தப்பான ரெசிபி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன், என்ன தப்பான பேட்டர்ன்ஸ் வந்து என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு ஒரு பேப்பரில் வந்து எழுதுங்க. 2, உங்கள் கண்ணுக்கு உங்களோட தப்பு வந்து தெரியலன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வச்சு, என் கண்ணுக்கு தெரியாது, உங்கள் கண்ணுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு அதையும் வந்து ஒரு லிஸ்ட்டில் எழுதுங்க. ஸோ போஸ்ட்போன் பண்ணாமல் அந்த லிஸ்ட்டை இன்றைக்கே இப்போ வந்து எழுத ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் 30 டெய்லி வந்து அந்த லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் அந்த லிஸ்ட்டை வந்து பாருங்கள், என்ன மாதிரி தப்பான பேட்டர்ன்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன், என்னோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களோட லைஃப்பில் வந்து சேஞ்ச் வரும். ராமன் சர்மா என்ன சொல்கிறது தெரியுமா? அவேர்னஸ் ப்ரிசீட்ஸ் சேஞ்ச். அதாவது உங்கள் லைஃப்பில் ஏதாவது வந்து சேஞ்ச் நடக்கும்னா முதல்ல உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. நெக்ஸ்ட் சேலஞ்ச் வந்து எப்படி நம்மளோட கோலை நோக்கி நம்ம போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹவாயில் வாய்மியான்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது, அங்கே 50 ஒரு வேவ்ஸ் வந்து வருமா. நீங்கள் சர்ஃபஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் மேலே போவாங்க போவாங்க தெரியுமா? ஸோ எந்தெந்த சர்ஃபஸ்லாம் அந்த வேவ் மேலே இருக்காங்களோ அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருப்பாங்க, நல்ல வியூவும் வந்து கிடைக்கும். ஆனால் எந்தெந்த சர்ஃபஸ் வந்து வேவோட அடியில் இருக்காங்களோ அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது, அவ்வளோ நல்ல வியூவும் கிடைக்காது. ஸோ நம்மளோட தாட்ஸும் இந்த வேவ்ஸ் மாதிரி தான். ஸோ நம்மளோட தாட் வேவ்ஸோட உச்சத்துக்கு நம்ம போனோம்னா நல்ல க்ரியேட்டிவிட்டி, நல்ல இன்ஸ்பிரேஷன், நல்ல வந்து ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் அதே தாட் வேவ்ஸில் நம்ம அடிக்கு போயிட்டோம்னா டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ், அப்புறம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து வரும். ஸோ இந்த தாட் வேவ்ஸோட உச்சத்துக்கு எப்படி நம்ம போகிறதுனா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறேன்னா, வி கேனாட் சால்வ் அ ப்ராப்ளம்ஸ் வித் த சேம் லெவல் ஆஃப் திங்கிங் தட் கிரியேட்டட் தம். ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸை முதல்ல நம்ம மாற்றுறோம். ரவிசங்கர் வந்து என்ன சொல்கிறாரு, சேவ் யுவர் மைண்ட் அட் ஆல் காஸ்ட். உங்களோட எண்ணங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ உங்கள் லைஃப்பில் ஏன் இந்த கொரோனா வந்து இப்படி வந்து நாசமாக ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப், ஒரு நல்ல வாழ்க்கை வாழவே முடியாது. அதே மாதிரி நான் ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வெயிட்டை லூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களால் யோசிக்க முடியாது. அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் ஏன் இவ்வளோ தடங்கள், ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்பவுமே ஒரு தெளிவோ ஒரு நோக்கமோ வரவே வராது. ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸை எப்படி மாற்றுறது? டேவிட் ஹியூமன் சொல்லிட்டு ஒரு ஃபிலாசபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்கிராட்டிடியூட் இஸ் த மோஸ்ட் ஹாரிபிள் அண்ட் அன்நேச்சுரல் க்ரைம். இன்கிராட்டிடியூட்னா என்ன? தேங்க்லெஸ்னஸ், அதாவது நன்றி உணர்வே இல்லாமல் நம்ம இருக்கோம் தெரியுமா, அதை தான் வந்து இன்கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தாட்ஸோட உச்சத்துக்கு போனோன்னா ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் கிராட்டிடியூட், நன்றி உணர்வை தயவு செஞ்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்க கைஸ். நான் திருப்பி திருப்பி இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இந்த காலத்தினால தான் ஹவு டு ஸ்டாப் வரிங்க ஸ்டார்ட் லிவிங்காக இருந்தாலும் சரி, இக்கி கையில் இருந்தாலும் சரி, இந்த கிராட்டிடியூட் பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஐயோ இந்த கொரோனா வந்து வந்துடுச்சே, ஏன் லைஃப்பில் இவ்வளோ தடங்கள் இருக்குது, ஏன் இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு அப்படி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கிராட்டிடியூட் ஒர்க்ஸ்னு சொல்லி ராபர்ட் வந்து ஒரு புக் எழுதிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, கிராட்டிடியூட் ரேர்லி கம்ஸ் வித்தவுட் சம் ரியல் எஃபர்ட். ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்றி உணர்ச்சின்றது கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தால் தான் உங்களால் கொண்டு வர முடியும். ரெண்டாவது சேலஞ்ச் வந்து டெய்லி காலையில் எழுந்துட்டு ஃபஸ்ட்டு 10 minutes வந்து உங்களோட கிராட்டிடியூடை நல்லா சத்தமாக வந்து சொல்லுங்கள். அதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எங்கள் அம்மா என்னோட தான் இருக்காங்க, ஸோ என்னோட அம்மா என்னோட இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் மட்டும் போகாது. லாஸ்ட் 365 days இந்த கொரோனா டைத்துலேயும் எனக்கு வந்து நல்லா வந்து அவங்க சாப்பாடு பண்ணி போடுறாங்க, அதுக்கு நிஜமாவே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அதே மாதிரி என்னோட மேனேஜரோட நான் நிறைய சண்டை போடுவேன், நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும், ஆனால் நான் என்ன சண்டை போட்டாலுமே நான் சொல்கிறதுல நியாயம் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை வந்து அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு மேனேஜர் கிடச்சிக்கு நிஜமாவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அண்ணா எனக்கு வந்து 10 minutes இல்லையே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் 10 minutes யூ டோன்ட் ஹேவ் அ லைஃப். இதை வந்து நான் சொல்லலை, டோனி ராபின்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து நன்றி உணர்ச்சியோடு இருக்கீங்களோ உங்களோட லைஃப்பில் வந்து கிரேஸ், அதாவது கருணை நயம் எல்லாமே வரும். எவ்வளோக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ உங்களை விட்டு எல்லாம் போயிடும். மூணாவது சேலஞ்ச் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸில் ஜேம்ஸ் கிளியர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, த குவாலிட்டி ஆஃப் அவர் லைஃப்ஸ் ஆஃபன் டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஃப் அவர் ஹேபிட்ஸ். ஸோ உங்களோட ஹேபிட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களோட ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இந்த 4 disciplines ஆஃப் எக்ஸிக்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, த மோர் யூ ட்ரை டு டூ த லெஸ் யூ அக்கம்ப்ளிஷ். நிறைய அச்சீவ் பண்ணணும் நீங்கள் வந்து அதே நேரத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம சின்னதாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெறும் 3 ஹேபிட்ஸ் தான் இந்த 2021 நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பெர்ஃபெக்ட் டே ஃபார்முலான்னு சொல்லிட்டு புக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி அலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து எழுந்துக்கங்க. இப்போ ஒரு 7 எழுந்துக்கிறீங்கன்னா ஒரு 6:45 வந்து அலாம் வச்சுட்டு எழுந்துட்டு ஃபஸ்ட்டு 15 வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாஸ்க் வந்து எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செய்யணும். அதாவது இமெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்கள் ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏதாவது யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 15 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து யூபிஎஸ்சி ஜிஆர்இ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ்லாம் வந்து படிக்கிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 15 வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க. 15 மினிமம், மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் தான் பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட்டு திங் வந்து நீங்கள் பண்ணணும். அப்புறம் நாள் ஃபுல்லாக ஏதாவது மீட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மீட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து தள்ளி போட்டுருந்துச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த 15 வந்து நீங்கள் ஏதாவது வந்து செய்யலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு அதை வந்து செய்யணும். இது ஏன் வந்து ரொம்ப சூப்பர்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு வின்னோட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது நாள் ஃபுல்லாக ஒரு நல்ல மூடோடு இருப்பீங்க. மூணாவது ஒரு நல்ல மொமெண்டம், நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ நீங்கள் 15 பண்ணால் கூட அதை டெய்லி பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் நல்லா வந்து ப்ராக்ரஸ் இருக்கும். ரேடாலி வந்து ஒரு 40 அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி அவரோட தாட்ஸும் சரி அப்சர்வேஷனும் சரி டெய்லி வந்து அவர் நோட் டவுன் பண்ணுறான். ஒரு நாள் விடாமல் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ உங்களோட மூணாவது சேலஞ்ச் வந்து உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னன்றது கண்டுபிடிங்க. ரெண்டாவது அதே டாஸ்க்கை டெய்லி பண்ணலாம், இல்லாட்டி டெய்லிக்கு வேறு வேறு டாஸ்க் வந்து கண்டுபிடிங்க. மூணாவது எத்தனை மணிக்கு எதுக்குறீங்களோ அதுக்கு ஒரு 15 முன்னாடி வந்து அலாம் வச்சுட்டு இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம டேக்அவேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ 2021 சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், 3 ஹேபிட்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேபிட் வந்து எத்தனை மணிக்கு டெய்லி எழுந்துக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 15 முன்னாடி அலாம் வச்சுட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் என்னவோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது ஹேபிட் வந்து செல்ஃப் அனாலிசிஸ், லைஃப்பில் என்ன மாதிரி தப்பான ரெசிபி ஃபாலோ பண்ணுறீங்களோ உங்களோட வீக்னஸ் என்னவோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுட்டு டெய்லி அதை பார்த்துட்டு உங்கள் லைஃப் வந்து மாற்றுங்க. மூணாவது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 வந்து கிராட்டிடியூட், உங்களோட நன்றி உணர்ச்சியை நல்லா கத்தி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லுங்கள். ஸோ எந்த ஹேபிட்டாக இருந்தாலும் ஹேபிட்டை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணோம், அதுக்கு ஹேபிட் ஷேர் மை ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லி உங்களோட ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணால் உங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் தெரியும், ஒரு நல்ல உத்வேகமும் வரும்.